அனைவருக்கும் வணக்கம். நமது ஆல்கமி டாக்ஸ் சேனல்ல பாரம்பரிய தகவல்கள் மற்றும் மருத்துவ சிந்தனைகளை பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா BHMS, BAMS, சித்தா, ஹோமியோபதி என்று பலவிதமான எஜுகேஷன்ஸ் இன்னைக்கு நமக்கு நடைமுறையில் இருந்தாலுமே ப்ராக்டிக்கலா பாரம்பரிய முறையான ஒரு குரு சீடன் முறையோ இல்லது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் எஜுகேஷனோ இன்றளவும் தேவை என்பதனை உணர்த்தும் ஒரு பதிவு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அவங்க படிச்சு வந்து உட்காந்துட்டு ஒரே ஒரு மருந்து அப்படி கொடுக்கும்போது ஒரே நேரம் ஒரே டோஸ் கொடுத்தாச்சு அப்படின்னா அவங்ககிட்ட ஒரு 50 ரூபாய் கூட அவங்ககிட்ட வாங்க முடியாது. அப்படி ஓகேங்களா? அதுலேயே வாதப்பித்த கபமும் பார்ப்போம், வாதத்தில் வாதம், வாதத்தில் பித்தம், வாதத்தில் கபம் அப்படின்னு நாங்கள் அதில் பார்ப்போம். எல்லாம் கலந்த மாதிரி நாங்கள் பார்க்குற ஒரு இது எங்களுக்கு. இப்போது ஒரு ஆயுர்வேதா சித்தா BMS, BHMS எல்லாம் இருக்கு இல்லைங்களா? இப்போ இந்த BMS டாக்டர்ஸ்க்கு யார் சொல்லி கொடுத்தாங்க, இந்த ஒரு கேள்வி வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு காலத்தில் BMS வர்றதுக்கு முன்னாடி ஆயுர்வேதம் செஞ்ச ட்ரெடிஷ்னல் வைத்தியர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எழுதின புக், அவங்க தான் வந்து ப்ராக்டிக்கலாக ஒரு இடத்துல வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க. அவங்க சொல்லி கொடுத்து தான் இதை வந்து ஒரு சப்ஜெக்ட் மாடலில் எடுத்துகிட்டு வந்து அது சப்ஜெக்டாக எடுத்துகிட்டு வந்தாங்க. ஓகேங்களா? அப்போது அந்த ஒரு சப்ஜெக்டாக எடுத்துகிட்டு வரும்போது கொஞ்சம் நம்ம டீப்பாக திங்க் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்க எந்த ஒரு ஆயுர்வேத சித்தா வைத்தியர்களும் வந்து கம்ப்ளீட்டாக சொல்லியே கொடுக்க மாட்டாங்க. அந்த காலத்துலேருந்தே இருக்கிற ஒரு கான்செப்ட் அவங்களுக்கு அந்த இது இருந்தது எல்லாமே எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியணும் இவங்க வந்து இது படித்தா இவங்க வந்து யூஸ் ஆகும் அப்படின்ற இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னலாக சொல்லிக் கொடுப்பாங்க இல்லைங்களா? அவங்களோட குருகுலம் பேஸில் அவங்க இருந்து படித்து அவங்களோட மைண்டை மாற்றி அவங்கள வந்து ஒரு சோஷியல் சர்வீஸ்க்கு மைண்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறமா தான் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி சொல்லிக் கொடுத்த ஒருத்தர், ஒரு சித்தர் இல்லைன்னா ஒரு வைத்தியர் எப்படி ஒரு ஆயுர்வேதம் வந்து BAMS, BNYS-க்கோ இல்லைன்னா BSMS-க்கோ சொல்லிக் கொடுப்பாங்க, இது சான்ஸ் கிடையாது. அப்போது 70% தான் சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு தவிர 30% சொல்லி கொடுக்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்போது என்ன அப்படின்னா இன்னும் ட்ரெடிஷ்னல் வைத்தியர்கள் இன்னும் இப்போவும் வந்து நம்ம ஆந்திராவில் போனால் பித்தப்பையில் கல் எடுக்கிற விஷயம் இருக்குது. அவங்க வந்து ஒரு மூலிகையை வந்து தடவி கல் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? அது வந்து நேச்சுரலாக நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் போய் டெஸ்ட் எடுக்கும்போது இல்லாமலே இருக்குது, கேல்பேட்டர் வந்து கிளியராக இருக்குது. ஸோ அது எப்படி வந்துச்சு? ஸோ மூலிகைனால அந்த பிளட் ஸ்ட்ரீம்குள்ளே இறங்கி அந்த கல்லை வந்து உடைக்கிற அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்குது. அதே மாதிரி அந்த காலத்தில் வந்து இந்த ஜாண்டிஸ்க்கு வரவங்களுக்கு 3 டேஸ் ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பாங்க இல்லைங்களா? மருந்து கோலி உண்ட அளவுக்கு எடுத்துகிட்டு மோர் கூட கலந்து வாயில் போட்டு முடிஞ்சுக்கிட்ட சொல்லுவாங்க. 3 டேஸ் எடுக்க சொல்லுவாங்க, எதுவுமே உப்பு இல்லாமல் சாப்பிட சொல்லுவாங்க. இப்போது அந்த வைத்தியம் எல்லாமே வந்து அந்த வைத்தியர்கள் வந்து பூர்ணமாக சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு குறை சின்னதாக வச்சுருப்பாங்க, இல்லைன்னா நிறைய மூலிகள் சொல்லியிருப்பாங்க. இவங்க யூஸ் பண்ணுறது ஒன்று ரெண்டு மூலிகை தான் யூஸ் பண்ணுவோம், அதிலே கம்ப்ளீட்டாக சரியாயிடும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னும் வந்து நம்ம BSMS, BAMS டாக்டருக்கு தெரியாது அப்படின்னு தான் சொல்லுவோம். நிறைய பேருக்கு தெரியாது. இன்னும் நல்லா டீப்பாக அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அவங்களா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வந்தால் தான் முடியும். இப்போ பழைய BMS, BSMS டாக்டர்ஸ் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸில் நார்மல் ஒரு வைத்தியரோட நிறைய விஷயங்கள் அவங்க கற்றுருப்பாங்க. ஆனால் இப்போ புதுசாக வரவங்களுக்கு வந்து அதை தெரியுமான்னு கேட்டாச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சு இருந்தாலும் சரி, அவங்க மேக்ஸிமம் எல்லாமே வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கோ டாக்டர் கூட, அதாவது ஆப்ரேஷன் தியேட்டரில் போய் வேலை பண்ணுறாங்க. ஸோ அதில் என்ன ஆகுதுன்னா எல்லாமே அழிஞ்சு தான் போயின்னு இருக்கு, தவிர எதையுமே வந்து வெளியில் கொண்டு வர முடியல. BHMS கூட வந்து இப்போ ஹோமியோ அப்படின்றது வந்து ஒரே மருந்தில் சரி பண்ண வைத்தியர்களும் இருந்தாங்க அந்த காலத்தில். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி ஒரே வைத்தியத்தில் ஒரே மருந்தில் இப்போ சரி பண்ணலாம், ஆனால் அவங்க பிஸ்னஸ் அப்படின்னு போகும்போது அது அடிபடும். இது நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் ஒரு விஷயத்தை. இப்போது ஒரு ஹோமியோ டாக்டர் கஷ்டப்பட்டு ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அவங்க படித்து வந்து உட்காந்துட்டு ஒரே ஒரு மருந்து அப்படி கொடுக்கும்போது ஒரே நேரம் ஒரே டோஸ் கொடுத்தாச்சு அப்படின்னா அவங்ககிட்ட ஒரு 50 ரூபாய் கூட அவங்கக்கிட்ட வந்து வாங்க முடியாது. அப்படி வாங்கியாச்சுன்னா இந்த ஒரு மருந்துக்காக சார் 50 ரூபாய் வாங்குறீங்க அப்படின்னு வாங்க. இது ப்ராக்டிக்கலாக இருக்கிற பிரச்சனை. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 4-5 மருந்து எக்ஸ்ட்ரா எழுதி கொடுத்து தான் ஆகணும், பிகாஸ் அப்போ தான் பிழைக்க முடியும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் அலோபத்திலையும் வந்து எல்லாத்துக்கும் மருந்து கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஈவன் ஃபார் ஃபீவர் கூட வந்து ஹை டோசேஜ் மெடிசன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப லோ டோசேஜ் மெடிசன்லே வந்து அவங்கள சரி பண்ண முடியும். இருந்தாலும் அப்போ தான் அவங்க பிழைக்க முடியும். திஸ் இஸ் ப்ராக்டிக்கலான, இது ஒரு ப்ராக்டிக்கலான பிஸ்னஸ் தான். ஓகேங்களா? ஈவன் தோ இட் இஸ் அ சர்வீஸ், இட் இஸ் அ பிஸ்னஸ் டூ. ஸோ இது வந்து குறை சொல்கிறதுக்கோ குற்றத்துக்கோ கிடையாது. இப்படி தான் இப்போ இருக்கிற சிஸ்டம் போயின்னு இருக்கு.
ஸோ இந்த சிஸ்டத்தை மாற்றணும் அப்படின்னா அது கட்டாயமாக கவர்மெண்ட்னால தான் முடியும். எப்படி முடியும் அப்படின்னா, இன்னும் எஜுகேஷன் சிஸ்டத்தை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும். ஆயுஷை வந்து இருக்கிறது நல்லது. இன்னும் எல்லா ட்ரெடிஷ்னலும் அதில் கொண்டு வரணும். அக்யூபன்ச்சரும் எடுத்துகிட்டு வரணும், அக்யூப்ரெஷர் எல்லாமே ஒரே ஆயுஷோட அண்டரில் வரணும். இப்போ இருக்கிற சிஸ்டத்தில் வந்து பிஎன்ஒய்எஸ் டாக்டர் தான் அக்யூபன்ச்சர் பண்ண முடியும், பிஎன்ஒய்எஸ் டாக்டர் தான் யோகா பண்ண முடியும், ஹோம் பிஹெச்எம்எஸ் முடித்தவங்க தான் ஹோமியோ பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கலாச்சாரத்தில் இப்போ வந்துடுச்சு. நல்லது தான், சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணி எடுத்துன்னு வருது. ஆனால் அவங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இன்னும் இல்லை அப்படின்றதான் நம்ம எப்பவும் சொல்லுவோம். ஏன்னா இப்போ ஒரு பிஎன்ஒய்எஸ் டாக்டர் வந்து அக்யூபன்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நாங்கள் வந்து அக்யூபன்ச்சர் தனியாகவே டிப்ளமா மாஸ்டர் டிப்ளமா எடுத்து படிச்சிருக்கோம். நாங்கள் 3 வருஷம் 4 வருஷம் உட்காந்து படித்தோம். இப்போ நாங்கள் அது படித்த ஒவ்வொரு அந்த நாடியில் இருக்கிற ஒவ்வொரு சிஸ்டம் இருக்குது. ஒரு ஒரே ஒரு ஆர்கனில் வந்து நாங்கள் 12 விதமான நாடிகள் பார்ப்போம், ஓகேங்களா? அதிலே வாதப்பித்த கபமும் பார்ப்போம், வாதத்தில் வாதம், வாதத்தில் பித்தம், வாதத்தில் கபம் அப்படின்னு நாங்கள் அதில் பார்ப்போம். எல்லாம் கலந்த மாதிரி நாங்கள் பார்க்குற ஒரு இது எங்களுக்கு இருக்குது. ஆனால் இதே வந்து பிஎன்எஸ் படித்த டாக்டர் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியாது, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் ஹோமியோலையும் இருக்குது, ஆயுர்வேதத்துலையும் இருக்குது, சித்தாலையும் இருக்குது. சித்தால எல்லாம் வந்து இப்போ வாதப்பித்த கபா மட்டும்தான் நிறைய பேருக்கு தெரியும். தவிர இந்த வாதத்தில் எத்தனை வாதப்பித்த கபா இருக்குது அதை வந்து 5 டிவைட் பண்ணி போடுவோம், அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து இப்போது தெரியாது. ஸோ அது பழைய சித்தா டாக்டர்ஸ்க்கு இல்லை பிஎஸ்எம்எஸ் படித்த முதல்ல படித்து வந்த டாக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ இருக்கிற டாக்டர்ஸ் தெரியணும் அப்படின்னா அந்த பழைய டாக்டர்ஸ்கிட்ட போய் படித்தாதான் பழக முடியும். இப்போ ஆனால் என்ன பண்ணுறாங்க, இப்போ இது படித்து முடித்த உடனே இம்மிடியட்டாக அவங்க வந்து ஒரு அலோபதி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வேலை பண்ணுறதுனால எல்லாமே அழிஞ்சு போயிட்டுருக்கு. ஸோ இந்த சிஸ்டம் மாற்றணும் அப்படின்னா கட்டாயமாக இந்த சிஸ்டத்தில் இறங்கி படித்தவங்களுக்கு வந்து இன்னும் அதிகமான எஜுகேஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். சிஸ்டத்தை பிரித்து பார்க்காமல யார் வைத்தியர்களோ உண்மையான வைத்தியர்களோ அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து அவங்களுக்கு இருக்கிற நாலேஜை வந்து இன்னும் நிறைய டாக்டர்ஸ்க்கு நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கட்டாயமாக இது ஒரு காலத்தில் வந்து பெரிய ஒரு ஒரு வைத்தியசாலாவாக இந்தியா மாறி போகும். ஓகே, நிறைய ஃபாரின் கண்ட்ரிலேருந்து இப்போவும் வர்றாங்க, ஃபாரின் கண்ட்ரியில் இங்கே வந்து படிச்சுட்டு போகிறாங்க, இங்கே வந்துட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் கூட நல்ல ஒரு இதாகிடுச்சுன்னா இந்தியா வில் பி அ ஹாஸ்பிட்டல் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி பீப்புள் ஆஃப் அதர் கண்ட்ரிஸ். ஸோ அந்த ஒரு சிஸ்டத்தை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா நம்ம எஜுகேஷன் சிஸ்டமே மாற்றணும், அப்போ தான் முடியும்.